நமக்குள் நாம் உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மதிய உணவோட இப்போ காலை உணவு அதுவும் வந்து இப்போ அறிமுகப்படுத்த இருக்கிறாங்க அரசு பள்ளிகளில். ஸோ அது என்னன்னு பாருங்கள். அவைகள்லாம் பார்த்திங்கன்னா உணவுக்கே வழி இல்லாமல் படிக்க போன காலம்லாம் உண்டு. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் அன்றைக்கு இருந்த தமிழக முதலமைச்சராக இருந்த ஐயா காமராஜர் அவர்கள் வந்து ஒருவேளை உணவாவது சாப்பிடணும், படிக்கிற குழந்தைகளுக்கு உணவு இல்லாமல் படித்து எப்படி அவன் வந்து படிப்பு அவனுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வேளை உணவு கொடுக்கணும்னு மதிய உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த திட்டத்தை வந்து செம்மைப்படுத்தி அதை வந்து என்ன பண்ணாங்க, விரிவுபடுத்தினாங்க. யாருன்னா டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்கள், அவருக்கு முதலமைச்சர் இருக்கும்போது அதை வந்து செம்மைப்படுத்தினாங்க. ஸோ இப்படி இந்த மதிய உணவு திட்டம்னாலே வந்து காமராஜர் அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் வந்து தவிர்த்துட்டு ஒரு அந்த திட்டத்தை பற்றி பேச முடியாது. ஸோ இப்படியான ஒரு சூழ்நிலை இப்போ தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து காலை உணவு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து இப்போ அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த திட்டமானது யாருக்கு முதல்ல அப்படின்னு பார்த்திங்கன்னா 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த திட்டத்தை வந்து தொடங்க இருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா யார் மூலமாக இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக. ஸோ மகளிர் சுய உதவி குழுக்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உணவை தயார் செய்யக்கூடியதுக்கு அவங்களுக்கு வந்து முறையாக பயிற்சி கொடுத்து இந்த திட்டத்தை செயல்படுத்த இருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் 5:30 7:30 இந்த உணவை, காலை உணவை வந்து தயார் செஞ்சுட்டு 8:30 8:30 மாணவர்களுக்கு வந்து இந்த உணவை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா 9 மணிக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதுக்குள்ளே வந்து அவங்கள காலை உணவை கொடுத்துடணும், அப்புறம் மதிய உணவுக்கு தயார்படுத்தணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா பகுதிக்கும் இந்த திட்டம் இருக்குதா அப்படின்னா அப்படி இல்லை. தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முதற்கட்டமாக 15 மாவட்டங்களில் தான் இந்த திட்டத்தை வந்து ஒரு பரிசுத்தமாக இந்த திட்டத்தை செயல்படுத்த இருக்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா 292 கிராம பஞ்சாயத்தில் தான் முதல் கட்டமாக இந்த திட்டத்தை வந்து பரிசார்த்த முறையில் வந்து செயல்படுத்த இருக்கிறாங்க. ஸோ அதனை பொறுத்து தான் இந்த திட்டத்தை அனைத்து மாவட்டங்களையும் வந்து விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது நல்ல திட்டம் தான் காலை உணவு திட்டம். ஏன்னா பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா உணவுக்கே சிரமப்படக்கூடிய மாணவர்களாக இருக்கிறாங்க. அவர்கள் வந்து படிப்பை விட்டுட்டு கூலி வேலைக்கு செல்லக்கூடிய இதெல்லாம் நம்ம பார்க்கத்தான் செய்கிறோம். ஸோ ஏன்னா படிக்கும் குழந்தைகள் கூலி வேலைக்கு அமர்த்துறவர்களுக்களே வந்து பார்த்திங்கன்னா சட்டம் வந்து அவர்களை கைது செய்யும். ஸோ அப்படியான இது இருக்குது. பெற்றோருக்கும் தண்டனை இருக்குது. ஸோ இப்படியான ஒரு இது இருக்குது. இன்னொன்று, அனைவருக்கும் கட்டாய கல்வி சட்டத்தின் மூலமாக வந்து 14 வயசுக்கு உட்பட்டவங்க கட்டாயம் கல்விக்கூடத்திற்கு அனுப்பியே ஆகணுங்கிற ஒரு சட்டம் இருக்குது. இலவச கல்வி கட்டாயம்னு இருக்குது. ஸோ இதில் இந்த மதிய உணவு மட்டும் இல்லாமல் காலை உணவும் கொடுக்கும் திட்டம் வந்து இப்போ செயல்படுத்த போகிறாங்க. ஸோ